என்ன குட்டீஸ், நம்ம வாழக்கூடிய பூமியில தான் எத்தனை வகையான உயிரினங்கள் இல்ல? சில உயிரினங்கள் தாவரங்களை மட்டும் சாப்பிடும், சில உயிரினங்கள் விலங்குகளை சாப்பிடும், சில உயிரினங்கள் தாவரங்கள் விலங்குகள் ரெண்டையும் சேர்ந்து சாப்பிடும். ஆனா என்னதான் இருந்தாலும் தாவரங்கள் இல்லாம எந்த ஒரு உயிரினங்களுமே உயிர் வாழ முடியாது. இந்த தாவரங்கள் தான் அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படையான தேவைன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட தாவரங்கள்ல எத்தனை வகையான தாவரங்கள் இருக்கு, அந்த வகைகளோட முக்கியத்துவம் என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். ஒட்டுமொத்தமா 87 லட்சம் சிற்றினங்கள் தாவரங்கள்ல இருக்கு. அதுல நிலத்துல 65 லட்சமும் நீர்ல 22 லட்சமும் காணப்படுது. ஒட்டுமொத்தமா தாவரங்களை தாவர உலகம் எடுத்துட்டா அதுல பூக்கும் தாவரம் பூவா தாவரம்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம். பூக்கும் தாவரத்தை தெனரோகேம்னு சொல்லலாம், பூவா தாவரத்தை கிரிப்டோகேம்னு சொல்லலாம். இந்த பூவா தாவரம்ல மற்றும் ஒரு மூணு பிரிவு இருக்கு, தாலோபைட்டா, பிரையோபைட்டா, டெரிட்டோபைட்டா. இது மூணும் தாவர வகைகளா பிரிக்கலாம். இது மூணும் பூவா தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வகைகள். முதல்ல தாலோபைட்டா வகையை சேர்ந்த பாசிகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பாசிகள் உலகத்துல தோன்றிய முதல் உயிரினமா சொல்லலாம். நம்ம பாசிகள் பூமியில தோன்றிய முதல் தாவர இனம்னு சொல்லலாம். இதுக்கு பச்சையம் இருக்கிறதுனால இதுவே இதோட உணவை தயாரிச்சுக்க முடியும். பச்சையம் கொண்ட ஆரம்ப நிலை தாவரங்களா இதை நம்ம சொல்ல முடியும். முன்னாலேயே சொன்ன மாதிரி இது தாலோபைட்டா பிரிவை சேர்ந்தது. தாலோபைட்டானா இது பூ பூக்கிற தாவரம் கிடையாது, இது ஒரு பூவா தாவரம் தான். நம்ம பார்க்கக்கூடிய மற்ற தாவரங்கள் மாதிரி இதுக்கு வேர் தண்டு இலைன்னு வேறுபாடெல்லாம் எதுவும் கிடையாது. இத்தகைய உடல் அமைப்பை நம்ம தாலஸ்னு சொல்றோம். சில பாசிகள் சில பூஞ்சிகளோட ஒன்றா இணைந்து ரெண்டு உயிரினங்களுமே பயன்பெறக்கூடிய இணக்க உயிரிகளா காணப்படுது. இதுக்கு உதாரணமா நம்ம லைக்கன்களை சொல்லலாம். இந்த பாசிகளை பற்றிய படிப்புக்கு அறிவியல்ல ஆல்காலஜின்னு பேரு. பாசிகளோட சில பண்புகளை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அடுத்து பாசிகள் எப்படி இனப்பெருக்கம் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைரோகைராங்கிறது ஒரு வகையான பாசி. இதுல துண்டாதல் முறையிலையும் இனப்பெருக்கம் நடக்குது, பால் இனப்பெருக்கமும் நடக்குது. கிளாமிடோமோனஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்க ஒரு வகையான பாசி. இதுல ஸ்போர் உருவாதல் மூலமா பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுது. பாசிகள்ல காணப்படக்கூடிய சில பிரிவுகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இங்க பாக்குறது வெவ்வேறு வகையான பாசிகள். எதன் அடிப்படையில பாசிகளை பிரிக்கலாம்? இந்த பாசிகள்லாம் வெவ்வேறு வகைகளுக்கு உதாரணம் தான். இது எல்லாம் பாசிகள்ல நிறமிகளின் அடிப்படையில் காணப்படக்கூடிய வெவ்வேறு பிரிவுகள். அசிலட்டோரியா, இது நீலப்பசும் பாசி வகுப்பை சேர்ந்தது. இதுல காணப்படக்கூடிய நிறமியின் வகை ஃபைகோசயனின். அடுத்தபடியா கிளாமிடோமோனஸ், கிளாமிடோமோனஸ் பச்சை பாசி வகுப்பை சேர்ந்தது. இதுல பச்சை என்கிற நிறமி காணப்படுது. பழுப்பு நிறத்துல காணப்படக்கூடிய லாமினேரியாங்கிற பாசி ஃபியூகோசாந்தின் அப்படிங்கிற நிறமிகளை கொண்டிருக்கு. அடுத்தபடியா பாலிசைபோனியா, இது சிவப்பு பாசி வகுப்பை சேர்ந்தது. இதுல காணப்படக்கூடிய நிறமி ஃபைகோ இருத்திரன். இந்த காணொலியில இதுவரைய பாசிகள்னா என்ன, பாசிகள் எந்த வகுப்பை சேர்ந்தது, அதோட சில பொதுவான பண்புகள் என்ன, பாசிகளோட பிரிவுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து பூஞ்சைகளை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? பூஞ்சைகள் நம்ம பார்க்கக்கூடிய காலான்கள் அந்த பூஞ்சைகள் வகையை சேர்ந்தது தான். தாலோபைட்டா பிரிவை சேர்ந்த பூஞ்சைகளோட உடலம் ஹைபாக்கள் அப்படிங்கிற பூஞ்சை இழைகளால் ஆனது. இந்த பூஞ்சை இழைகள் ஒன்னா இணைந்ததை நம்ம மைசீலியம்னு சொல்றோம். இதோட செல்கள் யூகேரியாட் வகையை சேர்ந்தது தான். இதோட செல் சுவர் கைட்டின்ற ஒரு வேதிப்பொருள்னால ஆக்கப்பட்டிருக்கு. பூஞ்சைகள்ல பச்சையம் இல்லாததுனால இதோட உணவை தயாரிக்க முடியாது. அதனால இத பிறசார்பு உணவூட்ட உயிரின்னு சொல்லலாம்.
இந்த பிறசார்பு உணவோட்டத்திலையும் மட்குண்ணி ஒட்டுண்ணி இணைப்புயிரின்னு மூன்று வகையான உணவூட்ட முறை பூஞ்சைகள்ல காணப்படுது. ஒட்டுண்ணி வகையை சேர்ந்த பூஞ்சைகள் எடுத்துக்கிட்டா ஹாஸ்டோரியாங்கிற உறிஞ்சு உறுப்ப தாவரங்களுக்கு உள்ள செலுத்தி அவற்றிலிருந்து இதுக்கு தேவையான ஆற்றலை இது எடுத்துக்குது. இதுக்கு உதாரணமா வேர்க்கடலையில டிக்கா நோயை உருவாக்கக்கூடிய செர்கோஸ்போரா பெர்சனேட்டா அப்படிங்கிற பூஞ்சையை சொல்ல முடியும். அடுத்து இறந்து போன அல்லது மட்கி போன பொருள் இருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளக்கூடிய மட்குண்ணி வகையைச் சேர்ந்த பூஞ்சைகள். இதுக்கு நம்ம ரைசோபஸ் அப்படிங்கிற பூஞ்சையை உதாரணமா சொல்லலாம். அடுத்து மற்ற உயிரியோடு சேர்ந்து உயிர் வாழ்ந்து அந்த உயிருக்கும் நன்மை பயந்து தானும் நன்மை பெறக்கூடிய இணைப்புயிரி வகையை சேர்ந்த பூஞ்சை. இதுக்கு லைக்கன்களை நம்ம உதாரணமா சொல்ல முடியும். பூஞ்சைகளின் வகைப்பாடுன்னு எடுத்துட்டா இரண்டு பெரும் பிரிவுகள் நிக்சோமைசிட்ஸ் யூமைசிட்ஸ். இதுல இந்த யூமைசிட்ஸ் இன்னும் நாலு வகுப்பா பிரிக்கலாம். பைக்கோமைசிட்ஸ் ஆஸ்கோமைசிட்ஸ் பசுடியோமைசிட்ஸ் டியூட்ரோமைசிட்ஸ். இது நாலும் யூமைசிட்ஸ் பிரிவுல நான்கு வகுப்புகள். மனித வாழ்க்கையில அதிக பொருளாதார முக்கியத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சைகளை தெரிஞ்சுக்கலாம். இதுல பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற பூஞ்சை நிறைய நுண்ணுயிரி குள்ளி தயாரிக்க பயன்படுது. அகாரிகஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்த ஒரு காளான நம்ம அதிக அளவு உணவா பயன்படுத்தலாம். ஏன் உணவா பயன்படுத்துறோம்னா இதுல கிடைக்கக்கூடிய அதிக அளவிலான புரதம் தான் காரணம். அடுத்து எரிமோதீசியம் ஆஸ்பிஇ அப்படிங்கிற ஒரு பூஞ்சை விட்டமின் பி டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிபோஃப்ளேவின் தயாரிக்கிறதுக்கு மிகுந்த பயனுள்ள பூஞ்சையா இருக்கு. கரும்புல இருந்து சர்க்கரை தயாரித்தது போக எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்துதான் மதுபானம் தயாரிக்க பயன்படக்கூடிய எத்தில் ஆல்கஹால்கள் தயாரிக்கப்படுது. இந்த தயாரிப்புல ஈஸ்ட்ங்கிற பூஞ்சை மிகுந்த பயனுள்ள ஒரு பூஞ்சை. இந்த பூஞ்சைகள்னால தாவரங்கள்லையும் மனிதர்கள்லையும் பல வகையான நோய்கள் உருவாகுது. இதுல தாவரங்கள்ல உருவாகக்கூடிய நோய்னு என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா பருத்தியில ஏற்படக்கூடிய வாடல் நோய். இந்த வாடல் நோய் ஃபியூசேரியம் ஆக்சிஸ்போரம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையினால உருவாகுது. அடுத்து கரும்புல உருவாகக்கூடிய சிவப்பு அழுகல் நோய். இது கோலிட்டோ ட்ரைகம் பல்கேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையினால உருவாகுது. அடுத்து பைரிக்ளோரியா ஒரைசே அப்படிங்கிற பூஞ்சையினால நெல்லில பிளாஸ்ட் நோய் உருவாகுது. அல்புகோ கேண்டிலா அப்படிங்கிற ஒரு பூஞ்சை முள்ளங்கில வெண்துரு நோய் அப்படிங்கிற ஒரு நோயை உருவாக்குது. இவை எல்லாமே தாவரங்கள்ல பூஞ்சைகள்னால் உருவாகக்கூடிய நோய்கள். அடுத்து மனிதர்களுக்கு உருவாகக்கூடிய சில நோய்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தலையில இருக்கக்கூடிய பொடுகு இந்த பூஞ்சைகள்னால உருவாகக்கூடியதுதான். இதுக்கு காரணமான பூஞ்சை மைக்ரோஸ்போரம் பர்பர்னு பேரு. அடுத்து தோல் உருவாகக்கூடிய இன்னொரு வகையான நோய் உருளை புழுன்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு காரணம் ட்ரைகோஃபைட்டான் இனத்தை சேர்ந்த பூஞ்சைகள் தான். கால் பாதத்துல ஏற்படக்கூடிய இந்த நோயை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு காரணம் டீனியா பெடிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சை தான். பாசிகளையும் பூஞ்சைகளை பத்தி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த காணொலியில அடுத்த தாவர இனத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.